ஐபிஎல் டோர்னமெண்ட்லயே ஒரு மூத்த ஸ்பின்னர் இருந்தார், அவர் தான் பிரவீன் டோபே. அவருக்கு இப்ப கரீபியன் பிரீமியர் லீக்ல ஆட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த வாய்ப்புக்கு பிசிசிஐ அனுமதி மறுத்திருக்காங்க. பிரவீன் டோபே ரிட்டையர் ஆகணும். அப்படி ரிட்டையர் ஆகிற பட்சத்துல இந்த அனுமதி பத்தி நாங்க யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசிசிஐ. பிரவீன் டோபே 41 வயசுல ஐபிஎல் டோர்னமெண்ட்ல அறிமுகமானாரு. ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ஆடிய வயசான வீரர் அவர் தான். ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ஆடியதுக்கு அப்புறம் தேச அளவிலான உள்ளூர் போட்டிகளையும் பங்கேற்றுக்கிட்டாரு. கிரிக்கெட் பயிற்சியாளரான அவரு தன்னோட ஆர்வம் காரணமா களத்துல வீரரா மாறினாரு. 2013 ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதிய போட்டியில ஐபிஎலோடைய வயதான வீரரா அறிமுகமாகி வரலாறு படைச்சாரு. லெக் ஸ்பின்னரா ஓரளவு தன்னோட சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தினாரு. ஐபிஎல் இது வரைக்கும் அவரு 23 மேட்சஸ் ஆடிருக்காரு. அதுல 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய பவுலிங் ஆவரேஜ் 30.5. இடையில ஒரு சில ஐபிஎல் சீசன்கள்ல வாய்ப்பு கிடைக்காம இருந்த நிலைமையில 2020 ஐபிஎல் டோர்னமெண்ட்டுக்காக ஏலத்துல பங்கேற்றுக்கிட்டாரு. அந்த ஏலத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் அவரை தேர்வு செஞ்சாங்க. 48 வயசான வீரரை ஏன் டீம்ல தேர்வு செஞ்சாங்கன்னு அப்போ கேலி செய்யப்பட்டுச்சு. ஆனா KKR அணி நிர்வாகம் அதை பத்தியெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனா பிசிசிஐ அவருக்கு அனுமதி மறுத்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அவரு அபுதாபியில நடந்த T20 10-over லீக் தொடர்ல பங்கேற்றுக்கிட்டாரு. அப்போ ஒரு பிசிசிஐ அனுமதி வாங்கல. அதை பத்தி சர்ச்சை வந்ததால அவருக்கு 2020 ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ஆட அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. பிசிசிஐ விதிப்படி இந்திய கிரிக்கெட் வீரர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் மட்டுமே அனுமதி பெற்று வெளிநாடுகளில் நடக்கிற T20 தொடர்களை பங்கேற்கலாம். அதன் காரணமாகவே பிரவீன் டோபேக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இந்த நிலைமையில அவர் கரீபியன் பிரீமியர் லீக் தொடருக்கான ஏலத்துல பங்கேற்றுக்கிட்டாரு. அந்த ஏலத்துல ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் டீம் அவரை ஏலத்துல தேர்வு செஞ்சாங்க. இந்த டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுடைய அதே உரிமையாளர்களால் நடத்தப்படும் டீம். இந்த தொடரில் ஆடவும் பிசிசிஐ அவருக்கு அனுமதி மறுத்திருக்கிறதா தெரியுது. ஸோ கடைசி பிசிசிஐ என்ன சொல்ல போறாங்கன்னா, பிரவீன் டோபே எப்படியாவது ரிட்டையர் ஆகே ஆகணும், அதுக்கப்புறம் தான் இந்த அனுமதி பத்தியெல்லாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அபுதாபி T10 லீக் போட்டியில அவர் அனுமதி இல்லாமல் விளையாண்டுருக்காரு. அதுக்கே ஒரு அத்துமீறல் செயல் தான் அப்படின்னு பிசிசிஐ தரப்புல சொல்லப்பட்டு வருது. ஸோ பொறுத்துட்டு பார்ப்போம் பிரவீன் டோபேயோட நிலைமை என்ன ஒன்று.